Hi friends, welcome to Snacks Time. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மெக்சிகன் சிக்கன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு அடுப்புல தான் செய்ய போறோம். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறமா ஆனியன் சேர்த்துடலாம். அடுத்து பச்சை மிளகாய், ஆனியன் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கணும். அப்புறம் சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது வந்து இந்த ஆயில்லயே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து கேப்சிகம் ரெட்டும் கிரீன் கலர் கேப்சிகம் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எல்லோ கலர் கிடைச்சாலும் அதுவும் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து கார்ன் சேர்த்துருக்கேன், ஸ்வீட் கார்ன். அடுத்து வந்து மஷ்ரூம் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கிடுங்க நல்லா. இது இந்த சிக்கன்ல இருக்க தண்ணி தான். அது நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா விடல. அதுலயே வந்து காயெல்லாம் வெந்துடும். இது அடுப்புன்றதுனால நீங்க அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருங்க. உப்பு சேர்த்துடலாம். இப்ப தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துடலாம். இதுல நம்ம தண்ணி சேர்க்க கூடாது, எண்ணெயிலே தான் வதங்கணும். இப்ப வந்து பெப்பர் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, பாருங்க நம்ம அப்ப சேர்த்த ஆயில் தான் அதுலயே நல்லா நம்ம கலந்துருச்சு. இப்ப லாஸ்டா வந்து கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு இந்த மசாலா ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாக்கு வந்து தவா வச்சுட்டு தவா நல்லா ஹீட் ஆன பிறகு நல்லா பட்டர் சேர்த்துக்கலாம்.
பரோட்டா வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்க பரோட்டா இல்ல சப்பாத்தி எதுல வேணாலும் இது பண்ணலாம். இப்ப இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து பரோட்டால ஒரு சைடு வச்சுட்டு இதுலயே வந்து நம்ம சீஸ் எடுத்து வச்சிடலாம். இது எப்படி பரட்டி விட்டுருங்க, ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நீங்கள் தீ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மெக்சிக்கன் சிக்கன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.